வணக்கம் அன்பு நண்பர்களே, இது சொல் பொருள் அறிவோம். இந்த பகுதியில் நாம் தாலி அப்படிங்கிற சொல் நமக்கு எப்படி கிடைச்சது, அதுக்கு பின்னாடி உள்ள பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு தாலி அப்படிங்கிறது திருமணத்தின் போது நாம் கட்டுற அந்த திருமண கயிறு, அந்த மஞ்சள் கயிறு தான். அதில் சில உலோகங்களை இணைச்சு, அதை அந்த உலோகங்களில் சில குறியீடுகளை இணைச்சு நாம் அணிகிற அந்த அணிகலனுக்கு பேர் தான் இப்போ தாலி அப்படின்னு நாம் பொதுவாக எடுத்துக்கிறோம். நம்ம பழந்தமிழில் தாலி அப்படிங்கிறது முதல் முதல்ல நம்ம அரையான் கயிறை வந்து இடுப்பில் கட்டுற அரையான் கயிறில் சில தாதுக்களை இணைச்சி சேர்த்து கட்டுறதுக்கு பேர் தாலி அப்படின்னு, அரையான் தாலி அப்படின்னு தான் பேர். நம்ம திருமணத்தின் போது தாலி கட்டுற அப்படின்ற மஞ்சள் கயிறு, மஞ்சள் நான் கட்டுற பழக்கம் அப்படிங்கிறது நம்ம பழந்தமிழ் வழக்கில் இல்லை அப்படிங்கிறதே நாம் பார்க்குறோம். அது பின்னர் வந்த நடைமுறை தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இந்த தாலி அப்படிங்கிறது இதுக்கு எப்படி புதுப்பெயராச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மங்கள நிகழ்வை குறிக்கிறதுக்காக ஒரு மஞ்சள் கயிறை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அந்த சமூகம் சார்ந்த, குளம் சார்ந்த சில குறியீடுகளை, அணிகலனை அதில் சேர்த்து அதை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அணிகலன், அந்த அணியானது, அந்த மொத்தமாக அந்த அணியானது, அந்த தாலிங்கிற அமைப்பானது தாளை கீழே தொங்குறது, தொங்கும் அமைப்பில் இருந்ததுனால அதுக்கு தாலி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறதா பார்க்குறோம். கூடவே தாளாட்டு அப்படின்றதும் நம்ம பார்க்கும்போது, அந்த தாள் ஆட்டு அப்படிங்கிறது அந்த தொங்குகிற அந்த துணியை, அந்த துணியுடைய அமைப்பை தொட்டில் வந்து அந்த தாளை வந்து ஆட்டும்போது பாடுறதுனால அது தாளாட்டு. தாளாட்டு அப்படிங்கிறது அந்த பாடலை மட்டும் குறிக்கிறது இல்லை, அந்த தாளை, அந்த தொட்டியில் ஆட்டுறது தான் தாளாட்டே தவிர, அப்போது நம்ம பாடுற பாட்டு அதோடு சேர்த்து தாளாட்டு பாட்டாக இருக்குது. தாளாட்டு பாட்டு தான் அந்த தொட்டியில் ஆட்டும்போது பாடுறதுனால அது வந்து தாளாட்டு பாட்டு. பாட்டுக்கு மட்டுமே தாளாட்டு அப்படின்னு பேர் இல்லை. இந்த தொங்குற அமைப்பான தாளிலிருந்து தாலியும் இந்த தாளாட்டையும் பொறுத்து பார்க்கும்போது, தொங்குகிற ஒரு அணிக்கு இல்லை ஒரு உடைக்கு ஒரு அமைப்புக்கு தாள் அப்படின்னு ஒரு பொருளும், அதிலிருந்து அணியப்பட்ட அதே மாதிரி அணியப்பட்ட அணிக்கு வந்து தாலி அப்படின்னு பேர் வந்ததாகவும் நம்ம பார்க்குறோம். இதற்கு பின்னாடி இப்படி பொருள் இருக்கிறதா நாம் புரிஞ்சுக்கிறோம். வணக்கம், வாழ்க வளமுடன்.